அன்பு நித்தியம் டிவி நேயர்களே, இளம் ஊழியர்கள் மாநாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் செவ்வாய் முதல் வியாழன் மூன்று நாட்கள் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கு. பாஸ்டர், உண்மையாகவே லாஸ்ட்டாக இந்த எபினேசரை நம்ம முடித்தோம். எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்மத்தில் சாமுவேல் ஃப்ராங்க்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஐயா, இந்த யங் பாஸ்டர், இது நிறைய பாஸ்டர்கள் இது ஒரு எழுப்புதல் கொடுத்துருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ப்ரைஸ் தி லார்ட். இது நேரில் பார்த்து கொண்டிருக்க அன்பு என் அன்பு சகோதரனே சகோதரி, யாராவது இளம் ஊழியத்தை பண்ணுற ஆர்வம் இருக்குன்னா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை இது ஒரு பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு காணப்படும். நல்ல ப்ரைஸ். ஃபஸ்ட், இப்போது நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா, இந்த சாமுவேல் ஃப்ராங்க் இன்னைக்கு பண்ணுறவங்க எப்படின்னா, பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோலியாத் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக இருப்பாங்க. கோலியாத் மாதிரி நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. நான் முத முறை இவங்களை ஆராதனையில் பார்க்கும்போது பாஸ்டர், நான் நினச்சேன் அப்பா இவங்கெல்லாம் சவுண்டு போட்டால் பெரிய சவுண்டு வரும் போலன்னு. ஆனால் ஜனங்களை அழகாக அந்த ஆராதனையில் நடத்தி ஆண்டவர்கிட்ட சேர்க்கறதுல ரொம்ப நல்ல இருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, வாலிபர்கள் தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் உள்ளங்களும் அவர் திறமைகளும் இப்படி தான் முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே வைத்திருக்க தேவ அபிஷேகம், தேவ வல்லமையும் விசேஷமாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு ஆராதனை மகிமையாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஐயோ, நிச்சயமாகவே அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்னென்னா பாஸ்டர், அவங்க நிறைய இடத்துல பிரசங்கத்துக்கும் போகிறாங்க, சர்ச்சில் வந்து இங்கிலீஷ் சர்வீஸ் நடத்துகிறாங்க, தமிழ் சர்வீஸ் நடத்துகிறாங்க, ரெண்டுமே நடத்துகிறாங்க பாஸ்டர். ஸோ இன்னைக்கு நமக்கு நம்முடைய தீம் படி அவங்க வந்து இன்னைக்கு தமிழ் சர்வீஸ் நடத்தி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க ஆராதனை நம்ம பார்க்க போகிறோம். அன்பு நித்தியம் டி நேயர்களே, நீங்களும் தொடர்ந்து இதை பாருங்கள். அநேக வாலிபர்களும் இளம் ஊழியர்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னு தெரியாதபடி காத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என் அன்பு சகோதரி சகோதரி, உங்கள் பிள்ளைகள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டிவி தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர வைங்க, கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்கள். God bless you. Amen. God bless you. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நித்தியம் டிவி நிகழ்ச்சியில் இந்த துதி ஆராதனை வாலிபர்களுக்கான இளம் ஊழியர்களுக்கான இந்த எழுப்புதல் கூட்டத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு வைராக்கியம், அவருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அழைத்ததே அவருக்காக ஊழியம் செய்வதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நம் தேவன் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறார். அவரை பாடி துதிக்கும் பொழுது அவர் உங்க துதியில, உங்க ஆராதனையில மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி, உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எங்கள் துதியிலே நீர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் மத்தியிலே நீர் பலமாய் அசைவாடுங்க. ஹல்லேலூயா. உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, உமக்காக ஓடுகிற ஆண்டவரே ஒரு வாஞ்சையை நீங்கள் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேலின் தேவன், அவர் பரிசுத்தராயிருக்கிறார், அவர் நம் தேவனாயிருக்கிறார். இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடுவீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் பாடுங்கள்.
கோவிலின் தேவனே பரிசுத்த ராஜனே இஸ்ரவேலின் தேவனே பரிசுத்த ராஜனே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே இஸ்ரவேலின் தேவனே பரிசுத்த ராஜனே மறுபடியுமாய் இஸ்ரவேலின் தேவனே பரிசுத்த ராஜனே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே அவர் நம்மை தாயின் கருவில் இருக்கும் பொழுது பேர் சொல்லி அழைத்த தேவனாயிருக்கிறார் எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்பா என்னை பேர் சொல்லி அழைத்த தேவனாயிருக்கிறார் கரங்களை தட்டி பாடுங்களாமா தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்தது நீதானையா தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்தது நீதானையா உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே உயரத்தில் என்னை வைத்தவரே உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே உயரத்தில் என்னை வைத்தவரே துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த நம்மை இயேசு மூளை கல்லாய் மாற்றினார் ஒருவேளை இந்த உலகம் உங்களை நிராகரித்திருக்கலாம் உங்களுக்குள்ள இருக்க தாளந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு பார்க்கிற பார்வையே வித்தியாசமானது அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமாப்பா நீர் என்னை பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறீர் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாக மாற்றினீரே தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாக மாற்றினீரே ராஜாக்களோடு அமர செய்தி ஆசாரியர்களும் ஆக்கினீரே ராஜாக்களோடு அமர செய்தி ஆசாரியர்களும் ஆக்கினீரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஓ ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இந்த நாளிலும் அவரை பாடி துதிக்கிற வேளையில உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம் சிறியவனை நீர் புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து வைத்தீரையா சிறியவனை நீர் புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து வைத்தீரையா வெட்கப்பட்ட இந்த தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட இந்த தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே உம்மை துதித்திடுவோம் ஓ ஹாலேலூயா நல்ல பாடி ஆண்டவரை துதிக்கலாமா ஹாலேலூயா துதித்திடுவோம் ஆராதிப்போம் உயர்த்திடுவோம் வல்லவரே ஹாலேலூயா
hallelujah, hallelujah, hallelujah. அவர் நம் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Thank you, Daddy. Thank you, Jesus. Hallelujah. பாதைகள் இல்லாத இடத்துல ஆண்டவர் பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரையில பிரயாணமாய் போய் கொண்டிருக்கையில முன்பதாக பாத்தீங்கன்னா பெரிய செங்கடல், பின்பதாக பாத்தீங்கன்னா பார்வோனின் ராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. வழி போக தெரியல, வழி இல்ல. சிலர் முறுமுறுத்திருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், முறுக்கு சாப்பிடலாம் ஆனா முறுமுறுக்க கூடாது. ஒரு அலேலியா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்னன்னா முறுமுறுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்த பெரிய தவறு என்னன்னா ஆண்டவருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சொல்லலாமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர், நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே என் வாழ்வின் துணையானவர், நீர் ஒருவர் தான் ஆண்டவரே என்னோட கூட சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க. ஓ இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே இந்த சொந்த மானின் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்த மானின் உம்மை ஆராதிப்போம் ஓ நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. பாடுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே இந்த சொந்த மானின் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானை கண்டு பின்னோக்கி சென்றோமே. ஆண்டவரே நீர் ரா முழுதும் ஆயத்த பணி வைத்திருந்த அந்த கீழ்காற்றை அனுப்பி வழியை உண்டு பண்ணினீரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நீங்க பாடும் பொழுதே அப்பா உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை அழைத்து வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்த மானில் உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அவர் ஒருவர் என் வாழ்க்கையில் தேவனாயிருக்கிறார். உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். எதிரியை கண்டு அநேக நேரத்தில் நாம் பயந்தது உண்டு, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தீர்,
திருமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த மாலை வேலையில, சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே இந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், அர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே இந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், அர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya rabala shekere bere beli karaba hallelujah thank you jesus hallelujah rabale shekere baraba ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையை செய்தார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அதே தேவன் ஈசாக்குக்கும் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதே வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் யாக்கோபுக்கும் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவன் அவர் நம் துணையாளராய் நிற்கிறாராம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நீங்கள் இருக்கிற இடங்களில், நீங்கள் இப்பொழுது நீங்கள் வசித்து கொண்டிருக்கிற உங்கள் இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அநேக நேரத்தில் இந்த உலகம் என்னை பார்த்து சொன்னது, என் கையில் எதுவுமே இல்லை, என் கையில் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அப்படியே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகு பண்ணுவேன், ஹல்லேலூயா, கடலின் மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஓ வாலிப சகோதர சகோதரியே, இளம் ஊழியர்களே, இன்றைக்கு ஒன்றுமில்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் அவர் கடைசி வரைக்கும் வழி நடத்துவார். கைகளை உயர்த்தி பாடலாமா? என்னோட்டத்தில் நான் தனிமகில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமகில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்த மாட்டேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஓ நான் பாடுகிற வேளையில எனக்காக இறங்கி வந்து ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீ ஹல்லேலூயா நாங்கள் உணரும்படியாக நீ செய்வீராக. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பானவர், சொன்னதை செய்திடும் தகப்பானவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை,
வரை எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் அப்பா நான் உங்களை மட்டுமே நம்பி வாழ்வேன் உங்களை மட்டுமே நான் நம்பி ஓடுவேன் இந்த ஓட்டத்தில் என்னை அழைத்தது நீங்க தாங்கப்பா உங்க வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையுள்ளதா இருக்கிறது அது என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை எத்தனை பேர் சொல்லுவீங்க நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஒருவேளை இந்த உலகம் உங்களிடத்துல எதிர்பார்ப்பது ஒருவேளை உங்களுடைய பணத்தை இருக்கலாம் உங்களுடைய பதவியா இருக்கலாம் இல்ல உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சொத்தா இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் இததான் எதிர்பார்க்கும் இததான் நாடி ஓடி வருவார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இதையெல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கலையா அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய இருதயம் இந்த இருதயம் ஆண்டவருக்காக வாழுகிறதா இந்த இருதயம் ஆண்டவருக்காக வாஞ்சிக்குதா அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த காலத்தில் பாருங்க வாலிபர்கள் எதையோ தேடி ஓடுகிறார்கள் எதையோ நம்பி வாழ்கிறார்கள் தெரியாத ரிலேஷன்ஷிப்ல விழுந்துடுறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் உங்களையும் என்னையும் தாங்குவது அந்த இயேசுவின் அன்பு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுங்க உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே இந்த உலகம் முழுவதும் தேடி நான் ஒருவரையும் நான் கண்டிரலப்பா உங்களை போல என்னை நேசிக்க உங்களை போல என்னை அன்பு கூற ஒருவரையும் நான் காணவில்லையே எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழே விழுந்தும் நீங்க என் விட்டு கொடுக்கலையே அட மனுஷம் மறந்தும் நீங்க என் தூக்கம் மறக்கலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற எந்த ஸ்தானத்திலையும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா என் கையில ஒண்ணுமே இல்லை ஆனாலும் என்னை தேடி வந்தீங்களே அப்படியே ஆராதிங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளலாமா காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே காசு பணம் இல்லாம
அடைக்கப்பட்டு கிடந்த என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரையும் தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நாங்க பாவிகளாய் இருக்கும் நீர் எங்களை தேடி வந்தீரே, எங்களை மன்னிச்சீரே, உங்க அன்பை எங்களுக்கு தந்தீரே அப்பா. இதை நான் எப்படி சொல்லி பாடுவேன்? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி நன்றி பலிகளை ஏறெடுப்பேன். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். தானியேல் 6:3 தானியேலை குறித்து ஆண்டவர் ஒரு 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 கேரக்டரிஸ்டிக் அங்கே காட்டுகிறார். த குவாலிட்டி தட் வாஸ் இன்சைட் டானியல். நீங்கள் வாசி பார்ப்பீர்கள் என்றால் தானியேலுக்குள்ளோ விசேஷித்த ஆவி இருந்தமையினால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. டானியல் ஹேட் எக்ஸலண்ட் ஸ்பிரிட். இங்கிலீஷில் எக்ஸலண்ட் ஸ்பிரிட்ன்னு சொல்லுது. ஸோ விசேஷித்த ஆவி இன்றைக்கு வாலிபர்களாக நமக்குள், இளம் ஊழியர்களாக நமக்குள்ள என்ன ஒரு ஆவி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவியை வைத்ததுனால முகாந்திரம் தேடியும் அவனை குற்றப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா, எனக்குள்ளே இருப்பது தானியேலுக்குள்ளே இருந்த அந்த விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஆவியோடு நீங்கள் ஊழியம் செய்து பாருங்க. இப்படி ஒரு ஆவியோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க. உங்கள் ஆராதனை உங்கள் ஊழியம் பெஸ்டாய் காணப்படும். தானியேலை ஆண்டவர் சகல அதிகாரிகளுக்கு மேலாக உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி அவன் 3 ஜெபித்தான். நான் சொல்றேன், உங்க ஜெபத்தை நீங்க பலப்படுத்தி பாருங்க. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டாரு, 1 விழித்திருந்து ஜெபிப்பீங்களா? தானியேல் 3 ஜெபித்தாரு. அப்போ 1:3 போட்டு பாருங்க, 3 நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அந்த பரிசுத்தரை அப்படி நம்ம துதிக்கும் பொழுது, அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே.
வீடு காணப்பட்டது. ஹல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, நீங்க இந்த கெட்டகுமாரன் கதை பைபிள்ல படிச்சிருப்பீங்க. ஆமே. அந்த கெட்டகுமாரன் கிட்ட வந்து ராஜரீகமா எல்லாமே அவங்க தகப்பன் கொடுத்து வச்சிருந்தார். அவருக்கு இல்லாததுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ராஜாவோட பிள்ளை எப்படி இருக்குமா? ஓ, அப்ப ராஜா மாதிரி தான். நிச்சயமா. என்ன, ராஜா சாப்பிடுற சாப்பாடு, ராஜாக்கள் போடுற ட்ரெஸ், முக்கியமா என்னன்னா, தம் வேலையை தானே செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காய் அநேகர் இருப்பாங்க. இதையும் காட்டி என்ன இருக்குன்னா, தன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற உடனே வேலை செய்கிற வேலையாட்கள் அநேகர் இருப்பாங்க. அதுதான் ராஜா.
அப்போ அந்த ராஜா வீட்ல அவனுக்கு தேவையான எல்லாமே இருக்கும்ல பாஸ்டர் நிச்சயமா கண்டிப்பா இருந்திருக்கும் எனக்கு இதுல ஒரு பெரிய டவுட் இன்னைக்குமே இருந்துட்டே இருக்கு என்னன்னா இவ்ளோ இருந்தும் ஏன் பாஸ்டர் நம்ம அப்பா கிட்ட போயிடு எனக்கு இருக்குறத எனக்கு கொடுத்துருங்க நான் வெளிய போறேன் அப்படினு சொல்லி கேக்கணும் இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் அப்படி தான ஐயா நம்ம இயேசுப்பா கிட்ட உள்ளே இருந்தாலும் சத்ருவனை பிரிச்சு போவதற்கு எங்கனா அந்த ராஜா கூட இருக்கும் பொழுது அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது ராஜாவுடன் அரவணைப்பில் இருக்கும் போது ஒரு சில காரியங்கள் அனுபவிக்க முடியாதபடி இருந்திருக்கலாம் சில பாவங்கள் அந்த ராஜானா ராஜா கணத்தில் இருக்கும் அவனுக்கு எது கிடைக்காததோ அதை பெருசாக பூம் பண்ணி என்ன பண்ணுறான் சத்ருவானவன் அவனுக்கு முன்பாக காட்டி அதை ஒரு சின்ன காரியத்தை வச்சு தான் என்ன பண்ணாங்க அவனை கொண்டு போக அப்போ இதுல வந்து அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்க இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது நானே நினைக்கிறேன்னா நான் எதிர்பார்க்க நான் நினைக்கிறேன் சத்ரு அவனை எப்படியாவது கொண்டு போவதற்காய் அவனை கெடுக்குவதற்காய் வழியை தேடி இருப்பான் அதற்கு அவங்க ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணிருப்பாங்க துணை செஞ்சிருப்பான் ஓகே இப்போ என்ன சொல்லுங்க இல்ல இந்த வெளிப்பாடுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ்டர் என்னன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வந்துடுறானா அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட தான் இருந்திருப்பாங்க அதுவும் அவ்வளோ பெரிய ஆள் பையன் ஐயா இன்னொன்று அதுக்குள்ளே இன்னொன்று ஒரு யோசனை சொல்லுங்க இப்போது நம்ம அவனுக்குள்ளே ராஜாக்குள்ளே இருக்கும் பொழுதும் அவன் எங்கே வெளியே போய் என்ன பண்ணுமா நல்லா குடியும் கொடுத்துனுன்னு இருப்பாங்க ஆமாம் எல்லாமே அது அரண்மனையில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ராஜாக்கள் குடிக்கிற பானமே என்னது ஆமாம் அவங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கும் உள்ளே இருந்தும் அவனுக்கு அது திருப்தி தரல இதுதான் வந்து சத்ரு பண்ற காரியம் அப்போ உலகத்துல போனா நம்ம நினைச்சுக்கிறது எல்லாமே திருப்தி ஆயிடும் திருப்தியா இருக்கும் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பெற்றோர் சொல்லுவாங்க இதை பார்க்காதீங்க வீடியோ கேம் நோண்டாதீங்க அப்புறம் இந்த வெப்சைட்டை பார்க்காதீங்க இந்த பாவம் செய்யாத குடிக்காதுன்னு நம்ம ஆள் என்ன பண்ணுவான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் வேணான்னு சொல்றாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கு ஏன்னா இதை யோசிக்கும் போது இன்னொரு நினைப்பு வருதுன்னா ஏதோன் தோட்டத்தில் எல்லாமே இருந்திருக்கும் ஆமாம் கரெக்ட் பாஸ்டர் இல்லை இல்லை எல்லாமே இருந்தும் அங்கே என்ன யோசிக்கிறாங்க ஏன் இதை வேணாம் என்ன அவனுக்குள்ளே அந்த யோசிச்சுப்பாங்க இருங்களேன் எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா அந்த காலத்தில் ட்ராவல்லாம் கிடையாது உலகம் பெருசு பூமி பெருசாக கிடையாது ஏன் ஏதோ தோட்டத்துக்குள்ளேயே அந்த பழத்தை வச்சார் எத்தனை போய் சவுத் ஆப்பிரிக்காலேயோ இல்லை ஒரு அமெரிக்காலேயோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட்லேயோ இல்லை சகார பாலைவனத்தில் வச்சுருந்தாலும் ட்ராவல் பண்ணி போயிருக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இருக்கிற இடத்துலையே அந்த மரம் இருந்திருக்கும் டெய்லி இந்த ட்ராவல் பண்ணும்போது இந்த மரத்தை பார்த்துருப்பாங்க என்னவா இருக்கும் சும்மா அவர் தொட்டு பார்க்கலாம் எடுத்து பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இம்ப்ரெஷன் அவள் மற்ற படத்தை காட்டில் இது பார்க்குறதுக்கு அழகாக காணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருந்தது இதை 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 வந்து நம்ம பைபிள் டேர்ம்ஸில் கண்களை நிச்சயம்னு சொல்லாமா பா சார் ஆமே அல்லேலூயா கண்கள் தான் அதை சொல்லுவாங்களே கண்கள் நிச்சய இருதயத்தை அசுத்தம் பண்ணி ஓகே உள்ள பாவமாக வெளியேற ஆரம்பிச்சது இப்படி தான் சின்ன காரியம் அங்கே ஏதோ தொட்டது எல்லாமே இருக்குது அவன் சின்ன காரியத்தில் போய் என்ன பண்ணுறாங்க அப்போ அந்த ராஜா வீட்டில் கேட்கறதுக்குலேருந்து கொடுக்கறதுக்குலேருந்து எல்லாமே இருந்தோம் நான் சொல்கிறேன் இப்போ ராஜா வீட்டில் எல்லாமே தெரியும் இப்போ என்ன இருப்போம் எல்லாம் பனி பெண்களும் இருப்பாங்க எல்லாருமே இருக்கும் ஏன் அதை விட்டுட்டு அவன் வெளியே போகிறான் அப்போது இந்த வாலிப வயசில் எடுக்கிற முடிவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிரந்தரமாக இருக்காது அது ஸ்டெடி இருக்காது எடுக்கிற முடிவு அவங்கள பொறுத்தவரை அது கரெக்டாக நினைப்பாங்க ஆனால் அது கரெக்டாக நிற்காது இப்போது அவன் அந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு தன்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க பஸ் அவனோட கூட சேர்ந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 அவனோடு இருந்தவர்களும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாங்க ஐயா ஏன்னா பெற்றோர் இப்போ யோசிச்சு அவன் வெளியே போகும்போது என்ன சூழ்நிலை நடந்திருக்கும் ஒரு சின்ன கற்பனையாக பார்த்தீங்கன்னா போய் அப்பா கிட்ட கேட்டிருப்பான் எனக்கு சொத்தை பாதி கொடுங்க நான் வெளியே போகிறேன்னு அப்பா என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க உடனே எடுத்துன்னு போடான்னு சொல்லியிருப்பாரு எவ்வளோ தடுத்துருப்பார்ல இவனுக்கு அதுதான் பிரச்சனை வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனைனா வேணாம் சொன்னாதான் என்ன பண்ணும் ஏன் சொத்து நம்மளோட அந்த உரிமை நான் எடுத்துருந்தான் போவேன் அது எந்த குடுன்னு வசனம் சொல்லப்படும் கேட்டார் கொடுத்தாருன்னு ஆனால் நிச்சயமாக அவங்க தகப்பன் என்ன பண்ணியிருக்க போகிறதுக்கு வழி விட்டுருக்க மாட்டார் நிறைய தடை பண்ணியிருப்பா சொல்லியிருப்பா ஏன் உன் கூட இருக்க ஃப்ரெண்டு சரியில்லை இவன் சொல்லுவார் உன்னோட என் ஃப்ரெண்டு நல்லவங்க தான் அல்லேலூயா ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் குத்தி விட்டுருப்பாங்க ஏன் உங்கள் அப்பா வந்து உன்னை ஏமாத்துறாரு நீ பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா உங்கள் அண்ணனை தான் பார்க்குறான் இங்கே அண்ணனை எழுத்துருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அண்ணன் மேலே ஒரு பாசம் காட்டினா அதை யாராவது ட்விஸ்ட் பண்ணிட்டுனா பண்ண கூட உறவுகள்லாம் இருப்பாங்க குடும்பத்தில் ஒன்றை பார்க்கல அவங்கள தான் பார்க்குறாங்க மூத்த மருமகளை தான் பார்க்குறாங்க இவங்கள தான் பார்க்குறாங்க இப்படி எதாவது சொல்லி அவங்க இருதயத்தில் லஞ்சம் வளைக்கிறது சத்ரு யாராவது கூட எதாவது வச்சிருப்பா தான் உன் சத்ருன்னு சொல்லப்பட்டிருக்கு பஸ் இப்போது அவங்க தகப்பனார் அவர்கிட்ட எல்லாத்தையுமே கொடுக்குற நேரத்தில் அவர் எவ்வளோ மன வருத்தப்பட்டிருப்பார் நிச்சயமா அந்த வேதனை ஒவ்வொரு தகப்பனாருக்கும் தெரியும் அந்த சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பைக் இருந்தால் தான் வேலைக்கு போவேன்
எனக்கு படிக்கிற வயசில் பைக்கு வேணும்னு கேட்பாங்க, ஏன்னா ஜாலியாக இருக்கணும்னு. ஆனால் அங்கே தகப்பனார் தெரியும், என் பிள்ளைக்கு பைக்கு கொடுத்தா அவனுக்கு ஓட்ட தெரியாது, எங்கே ஆக்சிடென்ட். ஆனால் சொன்னால் கேட்க மாட்டாங்க, எப்போ தரும் தெரியும், ஆக்சிடென்ட் ஆனது பிறகு தான் தெரியும். அப்பா 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 கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்படி எல்லாம். அப்போ அந்த தகப்பன் போகும்போது இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அனுப்புறாராம் பாஸ், என்னன்னா நீ போய் எல்லாத்தையும் ஒருவேளை செலவு பண்ணிட்டாலும் கடைசியாக ஒரு நாள் யாரை நினச்சிக்கோ, வேறு எந்த யா இந்த நினப்பு வேண்டாம், நீ என்ன நினச்சி திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடும் சொல்லி. யாருங்க சொல்லுவா, இன்றைக்கி இருக்கிற நம்ம மனிதராக இருக்க என்ன சொல்லுவேன்னா, போறியா நீ எங்கேயா நாய்ப்படாத பட்டு தான் வருவேன், அன்றைக்கி இருக்க பார், இனிமேட்டு செத்தாலும் இதோட வராத வராத, நான் செத்தாலும் கொல்லி வைக்காத மண் அள்ளி போடாத, உனக்கு எனக்கும் என்ன கிடையாது, உறவே கிடையாது, உறவே இல்லை, வீட்டில் இருக்கவங்களே பேச வேணாம்னு சொல்லிவிடுவோம். ஆனால் உண்மையான தகப்பன், தகப்பன் நம் தேவாதி தேவன் இருக்கிறார் பாருங்க, அவர் சொல்றாரு மீண்டும் நீ வரதீனா என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்குறேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், அவளை எடுத்துன்னு போனால என்ன பண்ண, என்ன கணக்கு கொடு, அவளை செலவு பண்ணல கணக்கு கொடு, என்ன பண்ண, அந்த செய்த குற்றத்தையே குத்தி 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 காட்டியிருப்போம். ஆனால் அவர் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கடைசி நேரத்தில் என்னென்ன திரும்பி வாழ்னார், அந்த ஒரு வார்த்தை தான் அவன் வாழ்க்கையை மாற்றினது. பஸ் இப்போ எல்லாருமே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க, அவன் வந்து கொஞ்சோண்டு இந்த பண்ணி சாப்பிட்ற அந்த சாப்பாடு கிடச்ச போகிற அந்த தவிடு கிடச்சா போதும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டான். அப்போது ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாமா, பஸ் நான் வந்து இந்த அவமானப்படுறதுக்கு ராஜா வீட்டு பிள்ளைனா நான் செத்து போயிருந்தா நல்லா இருக்குமே. நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி வாலிபர்கள், ஒரு சின்ன ஒரு சம்பவம் நினப்புக்கு வருதுயா, நம்ம பிள்ளைகளாக இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம், கேட்கும் போதெல்லாம் கொடுத்துரும். நம்ம சின்ன வயசில் உங்கள் சிறு வயசு, நீங்கள் இப்பயும் சின்ன வயசு தான் இருக்கீங்க, உங்கள் குழந்தை வயசில் நீங்கள் டீ காஃபி சாப்பிடும்போது பிஸ்கெட் கேட்பீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுப்பாங்களா, ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி கொடுப்பாங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்கெட்டில் கொடுங்க, நான் ரெண்டு பாக்கெட் சாப்பிட்றாள். அல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் என்னென்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட்டை வாங்கி ஷேர் பண்ணும். ஓ, ஒரு முழு பாக்கெட்டெல்லாம் சாப்பிட்ட இது இல்லை. சரிங்க, முடிஞ்சால் பாதி பாதி பிஸ்கெட்னா, எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருந்தது, நான் பார்த்த அந்த சர்க்கிளில் இருந்ததும் அப்படி தான், அநேகர் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதனால் கேட்ட உடனே என்ன பண்ணுறோம், முழு பாக்கெட் அவன் என்ன பண்ணுறான், ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டு மீதியெல்லாம் தூக்கி போடுறான். அப்போ கேட்குறது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம், கேட்குறது எல்லாமே அவனுக்கு இல்லை, நெகட்டிவான திங்கிங் எதுவுமே கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ். இது என்ன நடக்கும்னா, வாழ்க்கையில் அவன் வேலைக்கு போகும்பொழுது வேலை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வருமானம் இல்லை, வேலையில் பிஸ்னஸ் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இப்படி எல்லாமே பிற்காலத்தில் முதிர் வயதில் இல்லை இல்லைன்னு வரும்பொழுது அவனுக்கு நெகட்டிவ் ஆகி வாழ்க்கையில் இறந்து போகிறது. இருக்கிற நிலைமை இல்லைன்னு ஏன்னா இதுவரைக்கும் இல்லைன்னு பார்த்ததில்லை. ஆமாம், அந்த இல்லை வரும்பொழுது இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அப்படி தான். அதனால தான் சொல்லுவாங்க பெற்றோர்களை, பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொல்லி வளங்க, கேட்டவொன்னே பொருளை கொடுக்கக்கூடாது. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அகைன்ஸ்டாக மாறிடுறாங்க. இப்போது இன்றைக்கி நல்ல குமார் இந்த கெட்ட குமார் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு சம்பவம் வீட்டில் நடந்திருக்க பிரச்சனை. ஆமாம், பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பேன், நான் வீட்டு விட்டு போகிறேன், எடுத்தோடனே வீட்டு விட்டு போகிறேன்னு அவன் மைண்டிலலாம் இருந்திருக்காது. இவன் ராஜ்யத்தை ஆளணும்னா அப்படி தான் இருந்திருப்பான், அந்த சம்பவம் ஏதோ ஒன்று ஏற்படும் பொழுது அவன் வீட்டு விட்டு போகிறேன்னு இருப்பான். ஆனால் நல்லா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இப்படி திட்டாரு, எங்கள் அம்மா இப்படி திட்டாங்க, என் குடும்பம் இப்படி திட்டினார், இப்படி தான் பேசுவாங்க தவிர ஏன் திட்டினாங்க, அந்த கேள்விக்கு வந்திருக்காது, யாரும் கேட்கவும் யாரும் தகுதி இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் இருந்த ரெண்டு கோட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இப்படி தான் மாறிக்கொண்டிருக்கு. இதனால தான் அவன் போனவன் என்ன பண்ணுறான், யாரை நம்பி போனான், பெற்று வளர்த்த பெற்றோர், கூட வளர்ந்த சகோதர ஸ்நேகம், கூடவே பார்த்து வளர்ந்த ஊர் மக்கள் சொந்தங்கள், இவளை எல்லாவற்றையும் இந்த கொஞ்ச நேரத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகிறான். இங்கே பணம் கம்மியாக 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 இந்த ஆட்களும் கம்மியாக ஆரம்பிச்சது. அல்லேலூயா. இப்போது அந்த இடத்துல அந்த தவிடு கூட தராமல் அதையும் எடுத்துட்டாங்களா? ஆமாம். இப்போ அவனுக்கு நிஜமாலே அடுத்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனக்கு இன்னொரு நீங்கள் சொல்லும் போது ஒரு என்ன வருதுயா, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா, ஐயோ அவமானம் அங்கே வந்தாச்சு, நம்ம செத்து போயிடணும் தவிர அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா ஊர் மக்கள் இருக்காங்க, அண்ணன் முன்னாடி அப்பா முன்னாடி. சாதாரண ஏதோ ஒரு வீடு வாங்கியிருந்தா பரவாயில்ல, ராஜா பிள்ளை ஊரை விட்டு போயிட்டான், சத்த பிரச்சனை ஊர் எல்லாருக்கும் தெரியும். இந்த டைமில் நான் போனேன்னா, நான் இருக்கிற கோலத்தை பார்த்தேன்னா அசிங்க அப்பாவுக்கு நினைக்க மாட்டான். எனக்கு தான் புரியுது, இதுக்கு நான் வாழ்வதை காட்டில செத்துலாம் நினச்சிருப்பான். நம்ம நித்தியம் டிவியில் இருக்கிற யங் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க பாஸ்டர், ஏன்னா நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, அவங்களுக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் பாஸ்டர். சூசைட் அதாவது சாகிறது தான் ஒரு முடிவா? இல்லையா, தேவன் ஒருத்தனை சாவதற்காய் அவனை படைக்கலை, அப்படி படைச்சிருந்தா அவன் கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போது அவன் மரித்திருக்கணும்.
அவன் அந்த ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிறார்னா தோல்வி வராத மனிதனே கிடையாது. புரியுது பாஸ்டர். அந்த தோல்வியை வரும்பொழுது தான் தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அந்த தோல்வி தான் அவனுக்கு, அநேகர் சொல்லுவாங்க வெற்றி பெற்றவர்கள் அநேகர் சொல்கிறது, நான் தோல்வி தான் எனக்கு வெற்றிக்கு முதல் படி. ஜெயிச்சுட்டே இருந்தானா அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டான். தோல்வி வரும்பொழுது தான் அடுத்த படி போவதற்கு உண்டான வழியை அவன் தேட ஆரம்பிப்பான். ஓகே. இப்போது அப்போ அந்த நேரத்தில் அவன் வந்து இப்போது யோசிக்க வேண்டியது சாவா இல்லைனா ராஜா வீடா. நான் இன்னொன்று அந்த கெட்ட குமார்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்லுங்கள் பாஸ். என்னை பொறுத்தரும் எனக்கு அவனை நல்ல குமாரம் தான் தெரிஞ்சது. ஏன்னா அவன் எடுத்த ஃபஸ்ட்டு எடுத்த முடிவு தான் என்ன இருக்குது தவறு. ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறான், ஃபஸ்ட்டு எடுத்தது கூட கௌரவ குறைச்சலாக இருக்கலாம், ஆனால் இந்த டைம் எடுக்கிற முடிவு பாருங்கன்னா இப்போ போனால் ஊரில் அவமானம். ஊருக்குள்ளே போகும்பொழுதே யாரும் தெரிஞ்சிடும், ராஜா விட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சிடும், எல்லாம் திட்டுவாங்க, எல்லாம் அழிப்பாங்க, எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் அவன் முடிவு எடுக்கிறான், நான் வாழணும் என்று. அல்லேலூயா. தோற்றம் மாறி இருக்கும்ல பாஸ்டர், அவனுடைய தோற்றம் முழுக்க மாறி இருக்கும். ட்ரெஸ் ராஜா ட்ரெஸ் மாறிட்டு இருக்கும், அழுக்காயிட்டு இருக்கும். பண்ணி இருக்கிற வீடுனா மாளிகை டைல்ஸ் போட்ட வீடாக இருக்கும். நம்ம பண்ணிகளாம் நம்ம ஊரில் வாழ்கிற இடம்லாம் எங்கே இருக்கு? சேரும் சகதியும் நாத்தம் எடுத்த இருக்க மத்தியில் இருக்காருன்னா குளிக்க கூட அவனுக்கு என்ன இருந்திருக்காது. அப்போ அப்போ உடம்பெல்லாம் போய் எவ்வளோ அவமானமாக இருப்பான். இல்லை இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க நண்பு சகோதரி சகோதரி, நீ பாவத்தோடு இருந்திருக்கலாம், தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், தேவன் செய்த நன்மையை கூட என்ன பண்ணியிருக்கலாம் மறந்து போயிருக்க, நீ விட்டுருக்கலாம், யாருக்கா அது கொடுத்துட்டு இருக்கலாம், இல்லை மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கத்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். நீ வாழ முடிவு எடுக்கிறியா, இல்லை இந்த கெட்டக்குறமாக மீண்டும் நீ எழும்பி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறியா? இன்னைக்கு எழுந்து வந்தான் ராஜா, தன் ராஜ்யத்தை விட்டுட்டு அவன் அழுக்காக இருக்கான், வந்த நம்பலாம் என்ன சொல்லுவான், வந்த இல்லை ஓடு இங்கெல்லாம் நிற்காத, என் கண்ணு முன்னாடி நிற்காத, அவமானப்படுத்தாத, அவமானப்படும். நீ வர்றது எனக்கு ஒரு அவமானம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து தன் பெருமையை காட்டுவதற்கு அவனை இழிவுபடுத்துவோம். யார் ஒருத்தர் தோற்று போகிறாங்களோ, யார் ஒருவர் அவமானப்படுறாங்க, மேற்கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்துகிறேன், எரியிற நெருப்பில் என்னையும் ஊற்றுறது போல இப்படி பண்ணியிருப்பாங்க நிச்சயமா. இப்போது அந்த இடத்துல வந்து அப்பாவை பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் பாஸ்டர்? இல்லை இவன் கண்கள்லாம் வெக்கப்பட்டு தலைகுனிந்து கண்டிப்பாக வந்திருக்கும். முடிவு பண்ணிட்டான் உள்ளே வரணும், வாழணும்னு முடிவு பண்ணிட்டான், ராஜா வீட்டுக்கு வந்தான்ட்டு. ஆனால் அப்பா அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் எல்லாம் தகுதியாக தான் வந்தான், ரெடியாக தான் வந்தான். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி இல்லையே. அல்லேலூயா. பஸ் இப்போது இவனுக்காக அந்த ஒரு நிமிஷம் அவமானம் தான், இப்போ போய் அப்பாவை பார்க்குற வரைக்கும். ஆனால் அது வரைக்கும் அப்பா ஒரு ஒரு நாளும் ஐயோ எது ஒரு இப்போ ராஜா என்ன பண்ணுவோம், ராஜா அரண்மனை ஆள்றது மட்டும் இல்லை, நிறைய சங்கத்துக்கு அவர் தலைவராக இருப்பார். இருந்து ஆமாம் ஆலோசக சங்கத்திற்கு இவர் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பார். அப்போல்லாம் ஜட்ஜ்லாம் எங்கே, இவர் தான் ராஜா தான், இவங்க சொல்கிறது தான். இப்போ ராஜா இதை மாதிரி சம்பவம் வரும்போது என்ன சொல்லுவார், இவங்க வீட்லேயே பையன் சரியில்லை, இவர் எல்லாருக்கும் எப்படி ரொம்ப கடினமான ஒரு. இன்றைக்கும் நம்ம நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல தலை குனிஞ்சு கொண்டிருக்கார். புரியுது பாஸ்டர். நம்ம செய்கிற பாவம் ஊழியத்தில் இருந்து கொண்டு வாலிப வயசில் நீ தேவனை அறிந்து கொண்டு நீ செய்கிற பாவம் நம் ராஜாதி ராஜாவை அவமானப்படுத்துகிறதா இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம மனம் திருந்தினா போதும், கத்தர் உடனே அரவணைக்கிறார். ஆமென். அரவணைக்கிறது மட்டும் இல்லையா, அந்த ஒன்று சொன்னீங்களே ராஜ வஸ்திரம். ஃபஸ்ட் என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப கூட்டிகிட்டு போய் அந்த ராஜ வஸ்திரம் ராஜ மோதிரம் திரும்ப எதெல்லாம் விட்டுருந்தானோ எப்படி பாஸ்டர் தகப்பனால திரும்ப கொடுக்க முடியும்? அவன் அண்ணன் பார்க்குறான், பார்க்கும் போதே பொறாமை விடுற அளவுக்கு கத்த செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. அப்போது வந்து திரும்ப நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோன்னா நம்ம இழப்புகள் அவர் சரி கட்டிடுவார். 100% நீ இழந்து போனவைகள் அவ்வளோதான் மறந்துடணும், அவ்வளோதான். புதிய காரியங்களை கத்த செய்யலாம். நிச்சயமாங்க ஐயா, இந்த வார்த்தையானது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் வாலிபர்கள் சாவுக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க, சரியான முடிவு எடுக்காதபடி இருக்காங்க, சேராத நண்பரோடு சேர்ந்து தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அவர்களுக்காய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கண்டிப்பாக பாஸ்டர் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் சேர்ந்து. பரலோகத்தின் அன்பு தகப்பனை, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, திரும்பமாய் உம்பக்கமாய் திரும்பி எந்தெந்த காரியங்களை விடணுமோ எல்லாவற்றையும் விட்டு தேவாதி தேவன் பக்கத்தில் வந்து திரும்பவுமாய் சேர உதவி செய்யுங்க. நல்ல ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம், நல்ல ஒரு வெளிப்பாடை நாங்கள் கற்றுக்கொண்டோம், இதன்படி எங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ராஜ வஸ்திரங்கள் திரும்ப எங்களுக்கு கிடைக்க, இழந்து போன எல்லாம் திரும்ப எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரம் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இனி இந்த தற்கொலை என்ற எண்ணங்கள் வராதபடிக்கு உம் பக்கத்தில் ஆண்டவரே இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்கள் இந்த ஜபமானது அவங்க வாழ்க்கையை தொற்றுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாகவும் உங்கள் தாளந்தங்களை வெளிப்படுத்த
நித்தியம் தொலைக்காட்சி ஒரு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் செவ்வாய் புதன் வியாழன் வாரத்தில் 3 நாட்கள் நடைபெற கொண்டிருக்கு. இந்த நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். இதன் மறுபொலிபரப்பு இரவு நேரங்களில் டெலிகாஸ்ட் ஆகிக்கொண்டிருக்கு. பாருங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள், அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.